அப்புறம் இன்னொரு செயல் கொடுத்துருக்காரு. இந்த செயல் இதில் பார்த்தீங்கன்னா விதி மதி, இங்கே இதை முடிச்சிடலாம், பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எப்படி எங்கன்னு நீயே பாரு அப்படின்னு விசாரத்துக்கு விடுறாரு. அந்த இடத்த நீ பண்ணிட்டேன்னா அந்த இடம் அந்த இடமா இருக்காது, உன் புத்தியா இருக்கும். உன் புத்தி கிடையாது. நம்ம கேட்டகரிகள் ஆறுது என்ன? இந்த நனவு நிலை கதாபாத்திரங்கள் கிடையாது, அது கொண்ட உணர்ச்சிகள் கிடையாது, அது ஆன்மீகமே கிடையாது, அது லௌகிகமும் கிடையாது. அப்படி விதிச்சு அப்படி பகுத்து பகுத்து பார்க்க வச்சது சமுதாயமோ நம்மளோ அறிவு மயங்கி கிடந்தோம். என்ன நம்ம ஒரிஜினலா நம்ம தேடல, சரியா? அதனால அதை மதித்திடுதல் எங்கன் எப்படி, அதை எப்படி மதிக்க முடியும்? ஆழ்ந்தவர்க்கத்தை நீங்க எப்படி கேச் பண்ண முடியும்? நீங்க இங்க 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 இல்லாம இருத்தல் ஆழ்ந்தவர்க்கம். அதனாலதான் சாதகம் எழுது. இந்த சந்தேகம் வந்துதா, வைராக்கியம் நம்பிக்கை பரிச்சயம் இதெல்லாம் கடந்து யாருக்கு நம்பிக்கை, யாருக்கு பரிச்சயமானோம், அவன் யாரு? அதுதானே ஒளி, மதிக்கு ஒளி தருவது அதுதானே. அந்த எண்ணம் வந்த பிறகுதானே உங்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி வந்த பிறகுதானே அந்த எண்ணம் வந்தது. ஸோ உணர்ச்சி வரத்துக்கு முன்னாடி அது இல்லை இல்லை அப்படின்னா எங்கேருந்தோ வருது இல்லை, அதுதானே பதியா இருக்க முடியும், சரியா? ஒரு செகண்ட் முன்னாடி இல்லை இல்லை. இப்ப நீங்க கேள்வி கேட்டு 10 நிமிஷம் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 15 நிமிஷம் முன்னாடி இது இல்லை இல்லை. அந்த மாதிரி வர ஒரு குமரேசனே இல்லை இல்லை அப்படின்னா அந்த குமரேசனே மதி மூலமாக தானே வந்துகிட்டே இருக்கான், வர ஒளி தானே அவனை மாத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் குழு, சரியா? ஸோ நம்ம உள்ள வந்து தெளிவாக இருக்கோங்க, எந்த குழப்பமும் கிடையாது, எந்த அவநம்பிக்கையும் கிடையாது, எந்த அவசரமும் கிடையாது, புரியுதா? இது இல்லாட்டி எல்லாத்தையும் அவசரப்படுத்திடும். பெரிய விஷயம், பெரிய ரொம்ப அதிவு அற்புதமான ஒரு பொருளை வந்து சர்வசாதாரணமாக காமிக்கிறது வந்து குரு சந்நிதி. அதை வந்து நம்ம இழந்துடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதாவது இழந்து இழக்கிறதுன்றது கூட கிடையாது, ரொம்ப பிடிச்சிக்கணும், கிரிப்பாக பிடிச்சிக்கணும், ஆழ்ந்து ஈடுபடணும், சரியா? இப்போ இந்த செயலை பார்த்துருவோம். அதான் பதினா வந்து பதின்றது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி வரல இல்லை, படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அந்த கேள்வி கேட்கணும்னு தோணல இல்ல, அதுதான் பதி. சாதாரணமா உங்க பார்வை என்ன ஆயிடுறது, பார்வை மூலமா இருக்கிற மனமும் புத்தி என்ன ஆயிடுறது, வார்த்தைக்குள்ள பொருளை தேடுறது, கரெக்டா? அதுல சிக்கின் இருக்கு. ஒன்னும் கரெக்டா புரிஞ்சுப்பீங்க, இல்லாட்டி கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டீங்க, இல்லாட்டி டோட்டலாவே வந்து புரிதல் புரிதா புரியாத கடந்து ஒண்ணுமே அதை பத்தி தெரியாது, வெறும் வார்த்தையா நிற்கும். இது மூணு தானே ஒரு மனுஷனுக்கு நடக்கும். ஸோ ஆக்சுவலா இது இதுவே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியா விழிப்பு நிலையில சந்தேகப்படுறது, குழம்புறது, அர்த்தம் தெரியாம இருக்கிறதுன்னு கூட கிடையாது, சகஜமா இருக்கிற ஒரு இருப்பு அது. அதுதான் சொன்னேன் நான், இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இந்த மாதிரியான ஒரு ராஜம் மாமியா இல்லையோ? அது சத்தியம், அதுதான் வந்து அந்த கரப்ட் ஆகாத, களங்கப்படுத்தாத, கெடுக்காத ஒரு 1.5 வயசு குழந்தை மாதிரி, புரியுதா? அப்படி இருந்துட்டே இருக்கும், அது ஆழ்ந்த உறக்கத்துல அப்படியே இருக்கும், பரம்பொருளாவே இருக்கும், புரியுதா? அதுதான் பதி. அதுல பதிஞ்சிடு, இந்த கேள்வியை அதுல போட்டுரு, சந்தேகப்படுவோன்னா அதுல போட்டுரு, எல்லாத்தையும் உள்ள போட்டுரு, அது 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 அதுக்கு தெரியும், அது பார்த்துக்கும், அது இதெல்லாம் நிரவல் பண்ணிடும், எல்லாத்தையும் இல்லாம வந்துட்டு அவ்வளோ அற்புதமா இருக்கும் அது. அதுதான் நம்பிக்கை, அதுல போடுறதுக்கு தான் நம்பிக்கை, அதுல போடுறதுக்கு தான் குரு சந்நிதி. ஸோ அதுல போடுறீங்க, பதித்திடுதல் என்று அதை போய் திருப்பி வந்து நீங்க உங்க எண்ணமா மாத்தின்ட்டு, உங்க சந்தேக உணர்ச்சியா மாத்தின்ட்டு, அதுல ஒரு பிளான் எல்லாம் போட்டுண்டு இப்படி எல்லாம் வளர்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ட எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, புரியுதா? அதுவே இல்லாத இடத்துல இருந்து இவைகளெல்லாம் வந்து உங்களை துன்புறுத்திட்டு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி கூட எந்த சிரமமும் கிடையாது, எப்ப பாரு சுகமயம்தான், அதுதான் கோராசமா இருக்கிறது, சரியா? இப்ப வந்து இந்த செயலுக்கு போடலாமா? விதிமதி மூல விவேகம் இலார்க்கே, விதிமதி வெல்லும் விவாதம், விதிமதிகட்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார், அவை தணர்ந்தார் சார்வரோ பின்னும் அவை சாற்று. விதி மதி அதுதான் நம்ம மேலையும் போட்டிருக்கோம், விதி மதி ஜோதிடம் பரிகாரம் எல்லாம் என்ன, விதின்றது என்ன, ப்ரீ டெஸ்டைன்ட் கர்மாக்கள்,
ப்ரீடெஸ்டைன்ட் கர்மா பிரபஞ்சத்துக்கே இருக்குன்னா, பிரபஞ்சத்தில் நீங்கள் ஒரு தோற்றம் தானே நீங்க, அந்த தோற்றத்தை நீங்க உண்மை நினைச்சிட்டீங்க, உங்க எண்ண தோற்றத்தை உண்மை நினைச்சிட்டீங்க, உணர்ச்சி தோற்றத்தை உண்மை நினைச்சிட்டீங்க, அது ரெண்டும் தான் உடம்பு மூலமா உலகமாகவும் இருக்கு உங்களுக்கு. அதுல தான் நீங்க வந்து அது பிரச்சனை இல்லாம சொல்றீங்க, இது சரியா இல்லை, அது சரியா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது இன்பம் கொடுக்குது, இது இன்பம் கொடுக்கல, அதெல்லாமே உங்களோட எக்ஸ்டென்ஷன் தானே. எல்லாம் ஆல்ரெடி இந்த செட்டு போடப்பட்டதுங்க, நம்முடைய நாளை செட்டு போடப்பட்டது, 3000 வருடம் செட்டு போடப்பட்டது, 30 லட்சம் வருடம் செட்டு போடப்பட்டது. ஏன்னா காலமே போய் எல்லாம் ஆன்ம பொருள், டக்குன்னு அதை கண்டுபிடிக்கிற இடம் அங்க இருக்கணும். நம்ம கிட்ட நம்ம உற்பத்தியான இந்த செட்டு போடப்பட்டதுன்னே தெரியாம உழுதிச்ச எண்ணம், செட்டு போடப்பட்டதுன்னே தெரியாம உதித்த உணர்ச்சிகள், அது உதிக்கிற இடத்துல தானே இருந்தாகணும். அதை தான் அவ்வளோ அற்புதமா சொல்லிட்டார், மூலம்னு சொல்லிட்டார். விதியா இருக்கிற பிரபஞ்சம், அதாவது மொத்த பிரபஞ்சமாகவும் இருக்கு, நீங்க அதுல வந்து இந்த மாதிரியா நான் இங்க பிறந்தவன், இதை படித்தவன், இப்படி இருக்கிறவன், இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் ஆகி கிடக்கீங்க, புரியுதா? அதுதான் ப்ரீ டெஸ்டைன்டு. அதை பண்ணது என்ன, உங்ககிட்ட இருக்கிற அகந்தியை தவிர உலகம் பண்ணலை, புரியுதா? ஆனா உலகம் ஜோடி சேர்றது, புரியுதா? நீங்க வந்து புரியாதவரா மூலத்தை விசாரிக்கிறதான், விவேகம் இல்லாமல் விதிமதி மூல விவேகம் இல்லா இருக்கே, விவேகம்ன்றது உங்ககிட்ட இல்லாம இருந்ததுன்னா தீ போல வந்து உலகம் வந்து உண்மையாயிடும். போருமா, உலகம் மூலமா உங்ககிட்ட வர உணர்ச்சிகள்லாம் சத்தியமாயிடும். கோபத்துக்கு கோபம் வந்துடும், சாந்தத்துக்கு சாந்தம் வந்துடும், உள்ள நிலையே கொள்ளாம எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கும். இதுதான் மூலத்துல விவேகம். மூலம்ன்றது என்ன, ஆன்மப்பொருள். இதெல்லாம் பொய்கள், விதி மதி அதுவா இருக்கிற உலக உணர்ச்சிகள், உலக பொருட்கள், சூரிய சந்திரன்ல இருந்து ஆகாசத்திலிருந்து பஞ்ச பூதங்கள் எல்லாம் அதனோட செட்டப்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுதான் விதி. அது உங்ககிட்ட தானே இருக்கும், மதி மூலமா தானே இருக்கும், எக்ஸிக்யூட் ஆவீங்க. அதை நம்பிட்டீங்கல்ல, விதியை அதை நம்பிட்டீங்க. விதினா என்ன, விதிக்கப்பட்டு சூரிய சந்திரர்களாகவும் உங்களுடைய நாளாகவும் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கிறதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கல்ல, அதுதானே உங்க மதி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க விசாரிக்கவே இல்லைல்ல. ஸோ அந்த மூல விவேகம் உங்ககிட்ட இல்லை. இது ரெண்டும் எங்கேருந்து வருது, யாருடையது, யாருடைய இன்னைக்கு வெயில், யாருடைய இன்னைக்கு கோல்டு, யாரு ஒரு நீங்க வந்து ஒரு டேட்ல பிறந்திருந்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி இது யாரு, அம்மா கர்ப்பத்துக்கு முன்னாடி யாரு. ஸோ எல்லாம் மனமாக தானே இருக்கணும், சூட்சமாக தானே இருக்கும். இந்த மனம் இப்போவே தெரியலல்ல இப்படின்னு இந்த விவேகம், இது இது பேரெல்லாம் விவேகம், புரியுதா? விவேகம் இல்லா இருக்கே, விதிமதி மூல விவேகம் இல்லா இருக்கே, அவன் தான் என்ன பண்ணுமா, இதில் மாட்டிட்டு எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு இவன் தான் தனியாக பிரிகிறான். பிரிய பிரிய என்ன ஆகும், விதியை ஜாஸ்தியும் பண்ணுவான், அதை போராடுற மதியும் ஜாஸ்தி பண்ணுவான், கரெக்டா? பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிப்பீங்க, பிரச்சனையை தீர்ப்பவனையும் ஜாஸ்தி பண்ணிப்பீங்க, கரெக்டா? ஐயோ தீர்க்க முடியாத பிரச்சனைப்பா அப்படின்னு நீங்களே கன்க்ளூஷன் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. என்ன மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், மூலத்தை உணர்த்துற இடம் குரு சந்நிதி, அதை சார்ந்தே ஆகணும், புரியுதா? விதிமதி மூல விவேகம் இல்லாருக்கே, விதிமதி வெல்லும் விவாதம். அதாவது கேட்கறல்ல, மதியால் விதியை வெல்லலாமாண்ணா, அட மதியில என்னெல்லாம் நீ பண்ணணும், நினைக்கணும், நினைக்கக்கூடாது, செய்து முடிக்கணும், முடிக்கக்கூடாது, இன்பம் அடையணும், துன்பம் அடையணும், எல்லாமே பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டே இருக்கு, புரியுதா? ரன் பண்றதே விதி தான், புரியுதா? அதை வந்து எப்படி மதியால தீர்க்க முடியும், நல்லா வெயில் அடிச்சு பாலைவனமாவே மேக கூட்டமே மேலே எழும்பி வர முடியாத ஒரு பாலைவனமா இருக்கிற இடத்துல எப்படி மழை பெய்யும்? நீங்க ஆர்டிபிஷியலா என்ன மேகத்தை உற்பத்தி பண்ணாலும் என்ன பண்ணும், அந்த வெயில் அடிச்சு துரத்தி வெளில அனுப்பிச்சு விட்டுருமா இல்லையா மேகத்தை? என்ன சமஷ்டி தான் விதி, அதை போய் துரும்பு எடுத்து நீங்க எப்படி தாக்க முடியும், புரியுதா? உங்களுக்கு நடக்கிறது கூட சமஷ்டி, புரியுதா? பெரிய இதுல நீங்க இந்த மூமெண்ட்ல இந்த உணர்ச்சி காட்படுறீங்க, அதுல இன்க்ளூடட், அதை விட்டு தனியா இல்லை, விதி இல்லை, விதி விதியை விட்டு நீங்க தனியா இல்லை, இது உங்களுக்கு நடந்தே தீரணும், இது நீங்க எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கு, எல்லா உணர்ச்சிகளும் ஃபிக்ஸ்டா இருக்கு. இது ரெண்டும் வந்து விதியிலேருந்து தான் மதிக்கு வருது. இது ரெண்டுத்துக்குமே மூலமா இருக்கிறது ஏதாவது பொருள் இருக்கான்னு தன்னை அறிய தலைப்பட்டவனுக்கு குரு சந்நிதியும் கிடைச்சி விளக்கமும் கிடைக்கிறது. அவன் என்ன பண்றான், அவன் வாழற வாழ்க்கையிலேயே சரி எல்லாம் போய், எல்லாம் போயின பிறகு நம்ம என்ன பண்றது, பிரபஞ்சமே போய் என்னும் போது அதுக்குள்ள இருக்கிற நான் மாத்திரம் மெய்யா, ஓகே அடங்கு, என்ன பொருள்னு பாரு, சந்நிதியை சரணடை, அப்படியே உன்னை ஒப்படை, அதுல ஊரு,
அவருடைய பலம் வந்து உன்னை இழுத்துட்டு போயிடும். புரியுதா? விதிமதி வெல்லும் இல்லாட்டி விதிமதி வெல்லும் விவாதம் வந்துகிட்டு இருக்கும். அது ஓயவே ஓயாது, புத்தி அடங்கவே அடங்காது. புரியுதா? எத்தனையோ பேர் எவ்வளவோ தியானம் பண்றாங்க, எல்லாம் என்ன, நாங்க ஒண்ணுமே இல்லை. பிறவியான பிறவி, பிறவியான பிறவி. ஏன்னா மனம் அடப்பா இருக்கு, கான்செப்டா இருக்கு. அவங்க தியானம் பண்ண பண்ண அவன் பண்ணுபவனை தியானிப்பவன் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். ஒவ்வொரு தியானத்திலிருந்து மெத்தடான மெத்தட் கொண்டு வரான். அதுக்கு உலகமும் வேற அங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதா? குழப்பலாட்டம் சமஷ்டி மாயா, அதுதான் விதி வேற. இங்க வந்து எதுக்குமே போக மாட்டான் அவன். எனக்கு வேண்டியது வந்து தகுந்த குரு, என் தாபத்தை இமீடியட்டா தீக்கணும். ஏன்னா நான்லதான் எல்லாம் உதிக்குது. அதை உணர்ந்தது, அதை உணர்றது தான் வந்து உத்தமமான நேரடியான மார்க்கம். போயிட்டு நீங்க பிராணாயமா கத்துக்கிட்டு யோகாசனம் கத்துக்கிட்டு டெம்பரரியா உனக்கு கிடைக்கும், அன்னைக்கு மொத்தமும் தீர்வாகும். அன்னைக்கு தீர்வாகும், திருப்பி அடுத்த நாள் வரும். திருப்பி அதே கனவுல வந்து திருப்பி தினம் தினம் பயப்படுற மாதிரி, வெளில வந்து வந்து அடி ஓத வாங்கி போட்டு போற மாதிரி, விழிப்பு நிலை வந்தாதான் நீங்க கம்ப்ளீட்டா முழிக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி ஆற மாதிரி. புரியுதா? அதனால இங்க வந்து கம்ப்ளீட் சரண்டர், 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 சரண்டர். நானே மிச்சம் இல்லாம தீத்து கட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாழணும். குடும்பத்தையும் விட்டு போகக்கூடாது. புரியுதா? அவங்களையும் பயமுறுத்தக்கூடாது, உலகத்தையும் பயமுறுத்தக்கூடாது. பயமுறுத்துறது என்ன என்ன, இது வந்து ஒரு தனி மெத்தடு கிடையாது. இருக்கிறது ஒரு உண்மைதான். இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு மனத்துக்கு தனி உண்மை கிடையாது, எல்லாருக்கும் பொதுவில் சொல்லப்படுற இது. புரியுதா? ஞானோபதேசம் அது. விதிமதி வெல்லும், விதிமதி மூல விவேகம், அது ஆன்ம பொருள் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற விவேகம் எல்லாருக்கே, அறியாமைக்கு கூட, மனத்துக்கு கூட, புத்திக்கு கூட, அகந்தைக்கு கூட, எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஆன்ம பொருள் தான் அப்படின்ற விவேகம் எல்லாருக்கே விதிமதி வெல்லும் விவாதம். விதிமதிகளுக்கு ஓர் முதலாம் தன்னை, தன்னை என்ன ஆன்ம பொருளை, ஒரே முதல் தான் இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் தாங்க இருக்கு. விதிமதிகளுக்கு ஓர் முதலாம் தன்னை உணர்ந்தார், அவை தணர்ந்தார். அது எல்லாமே போயிடுறது. உங்களுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க, தாண்ட பொருளையும் இருக்கீங்க, அது ஒரு உணர்ச்சி இல்லை, உடம்பு உணர்ச்சி இல்லை, உலக உணர்ச்சி இல்லை, இரட்டைகள் உணர்ச்சி இல்லை, எந்த உணர்ச்சியும் கிடையாது. அவை தணர்ந்து போயிட்டீங்கல்ல, அதான் விசாரம் பண்ணி முடிச்சிடுறீங்க. சார்வரோ அதுக்கப்புறம் தணந்து போன பிறகு, நெருப்பு அமைஞ்சு போன பிறகு ஹீட்டு கிடைக்குமா, அதுலேருந்து பீஜம் முளைக்குமா? சார்வரோ பின்னும் அவை, அதுக்கு அதெல்லாம் தணந்து போன பிறகு, அணைஞ்சு போன பிறகு அங்கே பீஜம் முளைக்குமா? உங்ககிட்ட பிரச்சனைகள் முளைக்குமா? நான் முளைச்சா பிரச்சனை முளைக்கும். நான் முளைச்சா உணர்ச்சிகள் இருக்கும், உலகம் இருக்கும், எண்ண ஓட்டங்கள் இருக்கும், ஃபார் இருக்கும், நீயா நானா பட்டிமன்றம் எல்லா மண்டையிலையும் ஓடிட்டு இருக்கும், உலகம் பூரா ஓடிட்டு இருக்கும், நிம்மதி இல்லாமல் ஓடிட்டு இருக்கும். இங்கே எப்படி இருக்கும்? அப்படியே டெலிபோர்ட்டட், இங்கேருந்து எடுத்து ஆன்ம சந்நிதிக்குள்ளேயே இருப்போம். அதை பண்ணுறது எது? குரு சந்நிதி. சரியா? தெளிவாயிட்டுதான். இப்போ ஒரு தியானம் பண்ணிட்டு இது பண்ணலாமா? அதாவது சகஜ சமாதி. திருப்பி என்ன, உள்ளுக்குள்ள ஒருத்தரும் இல்லை, ஆனால் விவகாரத்துக்கு நீங்கள் அந்தந்த கதாபாத்திரங்கள் இருக்கணும். அது பொய்யாட்டம் தெரிஞ்சே பண்ணணும், அதுதானே நிதானம். இதை உணர்ந்ததனோட நிதானம் என்ன, அதை க்வெஸ்சன் பண்ணுறது கிடையாது. பொய்ய க்வெஸ்சன் பண்ணால் அது நீங்கள் தான் தெரிஞ்சுட்டீங்களா? காணல் நீரில் உண்மையான தாகம் தணிக்காது, அங்கே தண்ணி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு உறவுகள் கட்டியும் சரி, பொருட்கள்லையும் சரி, உங்களுடைய நான் பாவமோ உங்களுடைய என்னுடைய பாவமோ அங்கே இல்லை, உங்ககிட்டயே இல்லை, உங்கள் மனத்துலேயே இல்லை. அது ஒரு பெருசாக போயின்னு இருக்கு, பதிவுகள் விதிமதியாக போயின்னு இருக்கு. அதை நான் தொட்டுக்க மாட்டேன். சரியா? ஆனால் அவைகளுக்கே எங்கிருந்தோ ஒரு அலைவ்னஸ் வருது இல்லை, தூக்கத்தில் கூட நம்ம இல்லாமல் போனாலும் நல்லா இருக்கும் இல்லை, அந்த நல்ல அதாவது சுகமாக இருக்கும்ல, அந்த இருப்பு என்ன இருப்பு? அப்பேற்பட்ட ஸ்டில்னஸ்ஸான அந்த அச்சலத்தன்மையிலையும் அந்த சைலன்ஸ்லையும் மகாமௌனத்திலையும் முருகுங்க இப்போ. சரியா? பண்ணுறீங்களா? இப்போ நான் சொன்ன சசங்கத்தில் சொன்ன எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது வந்து 24/7 நம்மளை வந்து மறைப்பு வந்து அடப்பாக இருக்குது, உலகமாகவும் இருக்குது, நானுடைய பாவங்களாகவும் நம்மகிட்ட உலகம் இருக்குது, நானுடைய பாவம் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து இதில் சந்தேகமே பட வேண்டாம். நானுடைய பாவம் தான் உலகமும் ப்ளஸ் நம்மளுடைய மறைப்பும் மயக்கமும் குழப்பமும் சந்தேகமும் எல்லா எண்ணங்களும்.
ஒரு எண்ணம் விடாம நீங்க யோசிக்கிறதா அத்தனையும் எண்ணிலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்களோ, தனித்துவம் நான்பாவம் என்னைக்கு வந்து அந்த உடம்பு வழியா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, அன்னியிலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க போகுது. ஆனால் இதுக்கு நடுவில் குருவால் ஆட்படுத்தப்பட்டு குரு சந்நிதிக்கு ஆட்பட்டு அவர் நல்ல தெளிவை கொடுத்துட்டாரு. நான் இல்லைப்பா, இவ்வளோ ஜுரத்தோட யோசனை பண்ணாதப்பா, ஒரே உணர்ச்சி மயமாக இருக்காதப்பா, பெண்ணு பெண்ணு இல்லை, ஆணு ஆணு இல்லை, விஷயத்தில் விஷயமே இல்லை, உலகத்தில் உலகமே இல்லை. அப்படியே அஞ்சறிவு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு. அதுகளுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு பசுவுக்கு வேண்டிய ஒரு இலையும் தழையும் ஆகாரத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஸட் உணர்ச்சிகள், கல்லுக்கெல்லாம் இருப்பே தெரியாது, சூரியனுக்கு இருப்பே தெரியாது, எதுக்கும் இருப்பே தெரியாது, ஸ்பேஸுக்கு பஞ்சபூதங்களுக்கு எதுக்கும் தெரியாது. அது எல்லாமுமே நம்ம கிட்ட தானங்க இருக்கணும் கேட்டா, உங்களோட உணர்ச்சி தானங்க அங்கே ஆகாயம். ஸோ ரொம்ப சூக்ஷமோ சூக்ஷமோன்னாலே நீங்க என்ன ஆகணும், டைமை கடந்த சாதனை. டைமை கடந்த சாதனை என்னன்னா 24 மணி நேரம் பூரா இருக்கணும்னு அர்த்தம். 24 மணி நேரம் அலர்ட். எதுக்கு அலர்ட்டு? பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கண்டினியூ ஆகும் இல்லாட்டி மறைப்பு. விட்டீங்கன்னா என்னவோ மறைஞ்சு கிடப்பீங்க. நான் வந்து கொழுத்து வளர ஆரம்பிக்கும். அதனால தான் கிடைச்ச வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நழுவே நழுவ விடாதிக்கும். நல்லா இறங்குங்க, காலம் இறங்குங்க. இதனால வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையோ உலக வாழ்க்கையோ சமுதாயத்தில் இருக்கிற உங்கள் பொறுப்புகளோ விரோதமாக பகையாக போய் பிரச்சனையை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு நான் இல்லாத நான் இருக்கு இல்லைன்றது தெரியாது. அதனால அவங்க அறியாமல் கண்டினியூ பண்ணிட்டு அவங்களெல்லாம் திருத்தத்துக்கு நீங்கள் ஆன்ம ஞானத்துக்கு வரலை. அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உடனே இது நான் இதுக்கு கற்றுக்கிறேன்னா ரொம்ப, என் ஒய்ஃப் அடக்கவே முடில, என் ஹஸ்பண்ட் அடக்கவே முடில, என் பிரதர் அடக்கவே முடில, என் பாஸ் அடக்க அப்படிலாம் கற்றுனீங்கன்னா நீங்கள் தான் யூ வில் பி இன் ப்ராப்ளம். என்ன இது மோட்டிவ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாபம் வந்துடுச்சு. நீங்கள் தனித்த ஜீவனாக இங்கே வாழற வாழ்க்கைக்கே நீங்கள் வந்து தேடுறீங்க. யாருப்பா இந்த பிரேம்நாத், யாருப்பா இந்த தியாகராஜன், யாருப்பா இந்த சோமேஸ்வரன், யாருப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு அந்நியமாக பார்க்குறீங்க எல்லாரையும். புரியுதா? உள்ளுக்குள்ளே இது உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும், 24/7 இருக்கணும். விட்டீங்கன்னா அது விசாரம் இல்லாமல் அந்த இடம் வந்து இருட்டு இருட்டு படிஞ்சிடும். இருட்டு படிக்கிறது வந்து என்ன, அந்த இடத்துல திருப்பி திருப்பி வந்து நிற்கும் இந்த தாட்ஸ். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நம்ம வந்து அடுத்த இதில் சந்திப்போம், சரியா? முடிச்சுக்கலாமா? ம்